வணக்கம் நான் ஐஸ்வர்யா பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது ஒரு கிராமத்தில் ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்க அதில் ஒருத்தர் நல்லா படித்தவர் இந்திரன் படிக்காதவர் சந்திரன் இந்திரன் வந்து நல்ல படிப்பு திறனும் அறிவாற்றலும் உள்ளவர் சந்திரனும் ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் வம்பி இழுத்துக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு பொழுத போக்கிட்டு இருந்தாரு இந்திரன் கிட்ட வந்து எல்லாரும் நல்ல விஷயம் அப்படின்னா அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு படிப்பா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அவர் தான் முன்னிருந்து நடத்தி கொடுப்பாரு அதைப் பார்த்து சந்திரன் எப்பொழுதும் பொறாமப்பட்டு நான் இவனை மாதிரி படிக்காம விட்டுட்டேனும் பொறாமப்படுவார் அப்ப அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார் அவர் ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட போய் அவங்க அவங்க சொல்லி தீர்வு கேட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்து சந்திரன் முனிவர் கிட்ட போய் நானும் என் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ஆகணும் அவங்க தான் எல்லாரும் போய் ஆலோசனை அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அதுக்கு அந்த முனிவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு யோசிச்சுட்டு நானும் உனக்கு அந்த அறிவாற்றல் தரேன் ஆனா அதுக்கு நீ நான் தர புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு என்னை வந்து சந்தின்னு சொன்னாரு தினமும் அந்த புத்தகத்தை அவரு படிக்காம இன்னைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலான்னு அந்த ஏழு நாட்களை கடத்திட்டாரு ஒரு வாரம் கழிச்சு அந்த முனிவர் அவர் பார்க்க போனார் அந்த முனிவர் அந்த புத்தகத்தை படிச்சிட்டியான்னு கேட்டதுக்கு இல்ல இன்னும் அந்த புத்தகத்தை படிக்கலன்னு அவர் சொன்னாரு நீ படிக்கலினாலும் பரவாயில்ல அந்த புத்தகத்துல இருக்கிற முதல் பக்கத்தை இருந்தினாவே நான் ஒரு மந்திர சொல் எழுதியிருந்தேன் அதை நீ வாச்சிருந்தாலே உனக்கு கண்டிப்பா அந்த ஞானம் கிடைச்சிருக்கும் மேல் நீ என்ன போராடினாலும் உனக்கு அந்த ஞானம் கிடைக்காது அதுக்கு முனிவர் கோவப்பட்டு உயர உயர பருந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது நீ என்னதான் ஆசைப்பட்டினாலும் இந்திரன் மாறி நீ ஒரு காலும் ஆக முடியாது சொல்லிட்டு அவர் கோவத்தோட கிளம்பிட்டாரு இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம என்னைக்கும் மற்றவர்கள் போல ஆகணும்னு ஆசைப்பட்டு நம்ம சுயரூபத்தை மாத்திக்க கூடாது நமக்குன்னு இருக்கிற சுயரூபத்தை மெருகேத்தி கடவுள் கொடுத்த தனி திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் நன்றி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க